ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாசரணம் மகாபரிவாசரணம் மகாபரிவாசரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றுல ஆச்சார விஷயங்கள் என்ற தலைப்பில் பிரிவா சொல்றத மேல வாசிக்கிறேன். இது பக்கம் 503 ஆரம்பிக்கிறது. சங்கல்பம் சூக்த படனம் மார்ஜனம் அகமர்ஷனம் தேவதா தர்ப்பணம் சைவ ஸ்நானம் பஞ்சாங்க உச்சதே. முதலில் சங்கல்பம், எந்த காரியம் எந்த கர்மவானாலும் பாவ பிராயச்சித்தமாகவும் பரமேஸ்வர பிரீத்திக்காகவும் இதை பண்ணுகிறேன் என்று சங்கல்பம் பண்ணிக்கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். முன்னையே சொன்னபடி வேத சூக்தங்களை சொல்வது சூக்த படனம். மார்ஜனம் என்பது அப்போ இஷ்டா முதலிய மந்திரத்தால் முதலில் ஜலத்தை புரோக்ஷணம் செய்து கொள்வது, அப்புறம்தான் உள்ளே மூழ்கி ஸ்நானம் செய்ய வேண்டும். அப்பொழுது 3 அகமர்ஷன சூக்தத்தை ஜலத்துக்குள்ளிருந்து ஜபிக்க வேண்டும். இதுதான் ஸ்லோகத்தில் கூறப்படும் அகமர்ஷனம். அதற்கு பொழுதில்லாமல் இக்கட்டு ஏற்பட்டுவிட்டால் காயத்ரியை முதலில் பாதம் பாதமாகவும் அப்புறம் பாதி பாதியாகவும் அப்புறம் முழுக்கம் சேர்த்து, அதாவது பக்தம் 3 ஜபிக்க வேண்டும். ரொம்பவும் அவசரம் தவிர்க்க முடியாதது என்றால் பிரணத்தை 3 சொன்னாலும் போதும். இதே தினப்படி ஆக்கி கொண்டு விடக்கூடாது. இது சோம்பேறித்தனத்தினாலும் அடங்காமையிலும் தான் சேர்க்கும். அவசர சமயத்திலும் ஆபத்காலத்திலும் ஐயோ பூர்ணமாக ஆச்சாரப்படி பண்ண முடியவில்லை என்கிற நிஜமான தாபத்தோடு கவனமாக ஆச்சாரத்தை குறைத்து கொண்டு பண்ணினால்தான் பகவான் அந்த தாபத்தை மெச்சி பூர்ண பலன் தருவான். அதலால் மற்ற காலங்களில் இப்படி பண்ணினால் அதை மன்னிக்க மாட்டான். ஸ்நானம் முடிந்தவுடன் ஜலத்திலிருந்து கொண்டே தேவரிஷி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதுதான் 5வது அங்கமான தர்ப்பணம். குளியல் என்று சாமான்யமாக தோன்றுகிற காரியத்துக்கு இத்தனை லட்சணங்களும் விதிகளும் இப்படியே ஒவ்வொன்றுக்கும். வாழ்க்கை அம்சங்களில் இண்டு இடுக்கு விடாமல் பல் தேய்ப்பதிலிருந்து ஆரம்பித்து புத்திரோற்பத்தி பண்ணுவது, ஒரு பிரேதத்தை டிஸ்போஸ் பண்ணுவது உட்பட, இது சின்னது இது பெருசு இதுதான் ஆத்மார்த்தமானது இது லோக சம்பந்தமானது என்று பிரிக்காமல் எல்லாவற்றையும் ஆத்ம சம்பந்தமாக்கி கணக்கில்லாமல் ஆச்சார விதிகளை கொடுத்திருக்கிறது. ஸ்நானம் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதில் இவ்வளவு வகை சொன்னேன். அதற்கு முதலில் தூர்வையும் மிருத்திகையும் முதலியவற்றை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று முன்னே சொன்னேன். ஸ்நானம் செய்வதற்கு இன்னும் அநேக ரூல்கள் இருக்கின்றன. வெளி சுத்தத்துக்கு மாத்திரமென்றால் அழுக்கு போக நன்றாக தீர்த்து குளித்தால் மட்டும் போதும் என்று விட்டுவிடலாம். உள் சுத்தத்துக்கும் ஆதலால் நமக்கு தெரியாத புரியாத பிடிக்காததும் கூடத்தான் ரூல்களையும் இப்படி சுத்தியான ரிஷிகள் கொடுத்துள்ள சாஸ்திர பிரகாரம் ஃபாலோ பண்ண வேண்டும். உதாரணமாக ஒரு ஆற்றில் ஸ்நானம் செய்யும் போது பிரவாகத்துக்கு அபிமுகமாக, அதாவது நீரோட்டம் எந்த பக்கமாக போகிறதோ அந்த பக்கத்துக்கு எதிராக நின்று கொண்டு ஸ்நானம் பண்ண வேண்டும். குளத்தில் ஸ்நானம் பண்ணும்போது அதன் ஊட்டம் எந்த பக்கம் போனாலும் அதை கவனிக்காமல் சூரியனுக்கு அபிமுகமாக, அதாவது சூரியனை பார்க்க நின்று கொண்டு குளிக்கணும். கிரகணம் ஆசோஷம், அதாவது சாவுத்தீட்டு சூதகம் பிரசவத்தீட்டு முதலியவற்றில் அஸ்தமனத்துக்கு அப்புறம் குளத்தில் ஸ்நானம் செய்ய நேர்ந்தால் எப்படி சூரியனுக்கு அபிமுகமாக பண்ணுவது? இம்மாதிரி விஷயங்களை கூட சாஸ்திரக்காரர்கள் யோசித்து ராத்திரியில் தடாக ஸ்நானம் செய்கிறவர்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். அகத்தில் கிரணற்றடியில் பாத்ரூமில் முண்டு விட்டு கொண்டு ஸ்நானம் பண்ணுகிறவர்களும் கிழக்கு பார்க்கவே ஸ்நானம் பண்ண வேண்டும். பொதுவாக எந்த கர்மாவுக்குமே எடுத்தது கிழக்கு, பித்ருகர்மாவுக்கு மட்டும் தெற்கு. எந்த திக்கை பார்த்து பண்ணணும், எப்படி உட்காரணம், பத்மாசனத்தில் தியானம், செப்பலாம் கொட்டிக்கொண்டு மற்ற காரியங்கள், ஆச்சமனம் பண்ணும்போது குந்திக்கொண்டு கையை எப்படி வைத்துக் கொள்ளணும், சங்கல்பத்தின் போது தொடை வலது உள்ளங்கை இடது உள்ளங்கைக்கு மேலே, பிராணாயாமத்தில் மூக்கின் இன்ன பக்கத்தை இன்ன விரலால் பிடித்துக் கொள்ளணும் என்பது, ஆச்சமனத்தில் எந்த விரலை மடக்கி எந்த விரலை நீட்டம் என்கிறது, இப்படி அநேகம். ஒவ்வொன்றுக்கும் அளவு, ஆச்சமனத்துக்கு உளுந்து முழுகிற அளவு ஜலம், தர்ப்பணத்துக்கு ஒரு மாட்டுக்கொம்பு பிடிக்கிற அளவுக்கு ஜலம், கோஷ்ருங்க பிரமாணம் என்று இருக்கிறது. கையில் இடுக்கிக் கொள்ள கீழே போட்டுக்கொள்ள எத்தனை தர்பை, தர்ப்பணத்துக்கு எத்தனை எள்ளு, ஹோமத்துக்கு ஆஜ்யமோ நீயோ அதாவது அபிசோ என்ன அளவு, எந்தெந்த வஸ்து எந்த பக்கம் வைத்து பார்க்கணும் என்று ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக மைன்யூட்டாக எலாபரேட்டாக அம்சம் அம்சமாக நுணுக்கமாக விஸ்தாரமாக ஆச்சார விதிகளை சாஸ்திரங்கள் சொல்கின்றன. பழகினால் இத்தனையும் சுலபத்தில் வந்துவிடும். முடியுமா என்று மலைத்தால்தான் மலைத்துக்கொண்டே நிற்கும்படியாகும். ஒரு காரை ஓட்டுவது என்றால் எத்தனை தினசு சுவிட்ச் பிரேக்
கேயரை பழக்கத்தில் சரளமாக கையாள முடிகிறது. அனுபவஸ்தர்களான ஸ்ரௌதிகள் ஒரு யஜ்யத்தை பண்ணும்போது எப்படி டக் டக் என்று அத்தனை விதிகளின்படியும் அனாயாசமாக பண்ணி கொண்டு போகிறார்கள் என்று பார்த்தால் தெரியும். ஈடுபாடு இருந்துவிட்டால் எதுவும் முடியும். ஈடுபாடு ஸ்ரத்தை, ஈடுபாடு ஸ்ரத்தை, இந்த இரண்டும் இரண்டு நேத்திரங்கள் மாதிரி. ஸ்ரத்தை என்றால் ரொம்பவும் அக்கறையாக கவனமாக செய்வது என்று பொதுவில் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம். கவனக்குறைவாக இருந்தால் அஸ்ரத்தையாக இருக்கிறான் என்கிறோம். ஸ்ரத்தை என்றால் நம்பிக்கை, ஃபெய்த் என்ற முக்கியமான அர்த்தம். புத்திபூர்வமாக நிரூபிக்கக்கூடியவற்றிலும் பிரத்யட்சமான பலனை தருவதிலும் நம்பிக்கை என்ற ஒன்றுக்கு இடமில்லை. இவற்றின் கீழ் வராத அதிருஷ்ட ஆத்மார்த்த விஷயங்களில் பெரியோர்கள், மெய்ப்பொருளை கண்டுணர்ந்த முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஆச்சார அனுஷ்டானங்களில் நம்பிக்கை ரொம்பவும் அவசியம். பகவான் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், ஸ்ரத்தையுள்ளவன் தான் ஆத்மாவை பற்றி அறிவு பெறுகிறான் என்கிறார். அதாவது கீதையில சொல்றார், சார்த்தம், சார்த்தம் என்று ஈர்ப்போட்டு சொல்கிறார்களே அது என்றாலே ஸ்ரத்தையோடு செய்யப்படுவது என்றுதான் அர்த்தம். காரணம் கேட்காமல் நம்பி செய்ய வேண்டும். சயின்ஸ் படி சரியாக இருக்கிறது, மனோ தத்துவக்கு ஏற்றதாக இருக்கிறது, ஆரோக்கியத்துக்கு உகந்ததாக இருக்கிறது என்றெல்லாம் காரணம் பார்த்து கொண்டு ஆச்சாரங்களை ஏற்பது என்றால் அநேக ஆச்சாரங்களுக்கு என்று நாம் உள்ள அறிவு வளர்ச்சி நிலையில் இப்படிப்பட்ட காரணங்களை காட்ட முடியாமலும் இருக்கும். அதனால் அவற்றை தள்ளிவிடுவது என்றால் ஒரே அனாச்சாரத்தில் தான் முடியும். சிலதை பண்ணுவது, சிலதை விடுவது என்பது பாதிக்கிறனு தாண்டுகிற கதை தான். இது அவநம்பிக்கை யுகம் என்றே வர்ணிக்கிறார்கள். தெரியாதவற்றை எப்படி நம்புவது என்று கேட்கிறார்கள். நமக்கு நேராக தெரியாத அதிசூக்ஷ்மமான விஞ்ஞான தத்துவங்களையும் ரிஷிகள் எப்படியோ தெரிந்து வைத்துக் கொண்டு அநேக ஆச்சாரங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் அல்லவா. இப்பொழுது நாம் வைத்திருக்கும் லபாரட்டரி கருவிகள் ஆகியனும் இல்லாமலே இப்படி தெரிந்து கொண்டிருந்தவர்கள்தான், அதாவது மர்மமானது எல்லாம் தெரிந்து கொள்ள அதீந்திரிய சக்தி பெற்றிருந்தவர்களே தான் நம் விஞ்ஞானத்தில் வராத ஆச்சாரங்களையும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதால் இது நிஜமாய் இருப்பதால் அதுவும் நிஜமாகத்தான் இருக்கும் என்று நம்பலாம். ஆச்சாரங்களில் திருஷ்டத்தில் தெரிகிற உண்மை அதிருஷ்டமும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. நம்புவதற்கு இன்னொரு காரணம் சொல்கிறேன். சத்தியமே பரம தர்மம் என்று அத்தனை சாஸ்திரங்களும் சொல்கின்றன. பொய் சொல்வது மகாபாபம் என்றும் அதற்காக எப்பேற்பட்ட நரகாவஸ்தைகள் பட்டாக வேண்டும் என்று சாஸ்திரக்காரர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். இப்படி சொன்னவர்களே பொய்யாக இது பாவம் இது புண்ணியம் என்று அதிருஷ்டம் என்ற பெயரில் ஏதாவது சொல்லி தப்பித்துக் கொண்டு விடலாம் என்று விதிகளை எழுதி வைத்திருக்க முடியுமா? தங்களுக்கு ஏதோ ஒரு கிரேஸ் ரிவீலாக ஆகியிருந்தாலொழிய, அதாவது தெய்வ கிருபையில் வெளிப்பட்டிருந்தாலொழிய, அல்லது இன்ட்யூஷனாக இருதயத்தில் சத்தியம் ஸ்புரித்திருந்தாலொழிய, சத்தியான் ஆஸ்தி பரோதர்ம, சத்தியத்துக்கு மேலே எந்த தர்மமும் இல்லை என்று சொல்கிற சாஸ்திரக்காரர்கள் எந்த ஒரு விதியையும் செய்திருக்க மாட்டார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபரிவாதரணம், மகாபரிவாதரணம், மகாபரிவாதரணம்.